ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நானும் ஃப்ரெண்டு வெற்றியும் பார்த்தீங்கன்னா திருச்சி குளுமணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஹேர் ஸ்டுடியோ அப்படின்ற சலூனுக்கு போய் அவன் பண்ண அந்த ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கை வந்து காட்டியிருந்திருப்பேன். ப்ளஸ் அவனுக்கு முடி வெட்டுறதையும் வந்து நான் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அவனுக்கு முடி வெட்டி முடித்த உடனே எனக்கும் முடி வெட்டிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து வந்துச்சு. நான் அவ்வளோ நல்லா வந்து வெட்டியிருப்பாருமான்னு நானும் வந்து அவர்கிட்ட என் மண்டையை கொடுத்து எனக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி முடி வெட்டி விடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். பொதுவாக எல்லா கடையிலும் இந்த வார்த்தையை சொன்னாலே இல்லை ப்ரோ நீங்கள் வந்து என்ன மாதிரின்னு சொல்லுங்கள் அது மாதிரி தான் நான் வெட்ட முடியும், நான் இஷ்டத்துக்கு வெட்டிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா தப்பாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடுவாங்க. நமக்கு என்னங்க சொல்றது அப்படின்னு சொல்லி ஏதோ இங்க எடுக்கறங்க அங்க எடுக்கறங்கன்னு சொல்லி ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விதத்துல தான் முடிவெட்ட சொல்லுவோம். பட் இந்த அண்ணன் வந்து அவரே வந்து நம்ம முக அமைப்பையும் மண்டையோட சைஸையும் புரிஞ்சுக்கிட்டு சூப்பரா வந்து முடிவெட்டி விட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமே மாசானா எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல இங்க வந்து முடிவெட்டிக்கணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்திட்டாரு. இவர் எனக்கு முடிவெட்டி விட்டது நல்லா இருக்குதா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பார்த்து பார்த்து வெட்டினாரு மனுஷன், முடியை நல்லா செட் பண்ணி விட்டாரு. இது எந்த வித ப்ரொமோஷனும் கிடையாது, ரேண்டமா போய் அந்த கடையில முடிவெட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான்.